ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னை எஃப்சி வந்து தங்களுடைய 6th ஃபாரின் சைனிங்கை இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அவரை பற்றி உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பிளேயர் யாருன்னா, ஃபத்குலோ ஃபத்கிலோய்வ் அப்படின்ற ஒரு பிளேயர் தாங்க. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தஜகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் இவர். இந்த கண்ட்ரி வந்து ஏஷியாவில் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுடைய ஏஷியன் குவாட்டாவும் இந்த சைனிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அவரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு வந்து எவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 30 வயசு ஆகுதுங்க. இவர் வந்து எந்த பொசிஷனில் ஆடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் விங்கர் பொசிஷனில் ஆடுவார். இதனால் நம்ம ரஃபேல் சில்வா வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வருவார் அப்படின்ற சொல்லிட்டு இருந்த ரூமர் வந்து இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு ரைட் விங்கர் பொசிஷனில் ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்றதுனால. இப்போ இவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 crores தாங்க இருக்குது. கொஞ்சம் கம்மியான மார்க்கெட் வேல்யூலேயும் இந்த ரேம் வந்து ஒரு சைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் வந்து தஜகிஸ்தான் நேஷனல் டீமுக்கு வந்து இவர் தான் மோஸ்ட் கேப்டு பிளேயர்ஸ். அதாவது அதிக மேட்சஸ் வந்து தஜகிஸ்தானுடைய நேஷனல் டீமுக்கு ஆடினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இவர் தான் இருக்கார் அந்த இடத்துல. தஜகிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரி வந்து நம்ம இந்தியாவோட கொஞ்சம் தான் கம்மியான கீழே, அதாவது ஃபிஃபா ரேங்கிங்கில் நம்ம இந்தியாவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய டீம் தான். நம்ம இந்தியா வந்து 109 வந்து ஃபிஃபா ரேங்கிங்கில் இருக்காங்க. தஜகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 122 வந்து இருக்காங்க. இந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு நேஷனல் டீம் பிளேயர் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறார் அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயந்தான் அது. எப்போவுமே ஒரு நேஷனல் டீம் பிளேயர் வந்து நம்ம டீமில் சைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த கண்ட்ரிலேயே அவங்க தான் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றதுனால அவங்க வந்து நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அடுத்தது இவருடைய லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் வந்து இவர் அவருடைய சொந்த கண்ட்ரியான தஜகிஸ்தான்லேயே ஒரு டீமுக்காக வந்து விளையாடிட்டு இருந்தார். அந்த டீமில் வந்து இவர் 16 matches வந்து லாஸ்ட் சீசன் ஆடிருந்தார். 16 matchஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 goals வந்து அடிச்சிருக்காரு, 3 assists வந்து பண்ணியிருக்காரு. இதிலிருந்தே நல்லா தெரியுது இவர் வந்து ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இதுவரைக்கும் மொத்தமாக 3 கிளப்ஸ்க்கு மட்டும்தான் ஆடிருக்காரு, சாரி 5 கிளப்ஸ்க்கு மட்டும்தான் இவரோட கெரியர் ஆடிருக்காரு. 6வதாக இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து வரப்போகிறாரு. அடுத்தது இவர் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து ஃபுட்பால் விளையாடிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 கண்ட்ரீஸில் மட்டும்தான் விளையாடியிருக்காரு. ஒன்று வந்து அவருடைய ஓன் கண்ட்ரியான தஜகிஸ்தான், இன்னொரு கண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் என்ற ஒரு கண்ட்ரியில் வந்து ஆடிருக்காரு. இப்போ வந்து தேர்டாக நம்ம இந்தியாவுக்கு வந்து வரப்போகிறாரு. இவருக்கு வந்து ஏதாவது பெரிய லீக்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, AFC கப் வந்து நிறைய மேட்சஸ் வந்து இவர் ஆடிருக்காரு. AFC சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபைங் ரவுண்ட்ஸும் நிறைய வந்து ஆடிருக்காரு. அடுத்தது இவருடைய கரியர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவருடைய கரியர் ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னா, 46 matches மட்டும்தான் ஆடிருப்பார். மொத்தம் 10 goals 10 assists வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அது வந்து அவ்வளோ வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து இவரோட விக்கிபீடியா பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 201 matches வந்து இவரோட கெரியரில் மொத்தமாக ஆடிருக்காரு. அதில் மொத்தம் 65 goals வந்து அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது இவர் வந்து ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கர் அப்படின்றது. நான் இவரை வந்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இவர் வந்து அதிகமாக கிராஸ் போடுறத விட கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே வந்து கோல் அடிக்கிறதுல கொஞ்சம் நல்ல பிளேயராக தெரிகிறாருங்க. அதனால் ஒரு நல்ல சைனிங் தான் நம்ம சென்னை எஃப்சிக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சென்னை எஃப்சியோட 6th ஃபாரின் சைனிங். இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு சைனிங் தான் பாக்கி இருக்குது. அது வந்து நம்ம ஒரு ஃபாரின் சைனிங்காக கூட இருக்கலாம், இந்தியன் சைனிங்காக கூட இருக்கலாம். எப்படி நான் இந்தியன் சைனிங் அப்படின்னு சொல்கிறேன்னா, மொத்தம் ஒரு டீமுக்கு மினிமம் வந்து 6 foreigners இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சியில் 6 foreigners இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா 2 teams வந்து இது வரைக்கும் 6 foreigners போயிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப்சி கோவா மாதிரி ஒரு டீம் வந்து 6 foreigners போயிருக்காங்க. அதனால் நம்ம சென்னை எஃப்சி போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் தோணுது. இன்னும் ஒரு ஃபாரின் சைனிங் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த முகமது அல்மவாஸ் அவராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் சோர்ஸஸ் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறார் அப்படின்றத. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்றைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அக்டோபர் 20. ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம ஐஎஸ்எல்லுடைய டெட்லைன் டே, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வந்து அன்றைக்கி தான் க்ளோஸ் ஆகுது. அதனால் அன்றைக்கி வந்து நம்ம சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எல்லா சீசன்ஸ்லையுமே அந்த, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டெட்லைன் டேயில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம சென்னை எஃப்சி விட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த வருஷமும் ட்ரான்ஸ்ஃபர் டெட்லைன் டேயில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க தங்களுடைய லாஸ்ட் சைனிங் ஆஃப் த சீசன் அப்படின்னு.
அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து இந்த நியூஸை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ ஆர் ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.